ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீக்கங்காய் பால்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீக்கங்காய் பால்கறி பார்த்திங்கன்னா, சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே செம பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். இந்த பீக்கங்காய் பால்கறி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, சூப்பரான பீக்கங்காய் பால்கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு, இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நேரே கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இந்த கிரேவிக்கு. ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ பாருங்க, சூப்பரான கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு, இதில் ஒரு 2 பீக்கங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காய் எடுத்துக்கோங்க. அது நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி லைட்டாக சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தோட இந்த பீக்கங்காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுறனால இந்த பீக்கங்காயில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்மளுடைய கிரேவிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இதை போட்டு வதக்கியாச்சு. தண்ணி எதுவுமே இதில் ஊற்ற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பீக்கங்காயில் ஏற்கனவே நமக்கு தண்ணி இருக்கும், அதனால அதுலேருந்து நமக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், பீக்கங்காய் நல்லா ஒரு அரைபாக வெந்துருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கறலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1 ஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டு இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கறலாம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இது ஓரளவுக்கு நல்லா அந்த பீக்கங்காயோட செட் ஆகி வதங்கி வரட்டும். பாருங்கள், சூப்பராக வதங்கி வருது. இதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பாலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாலை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பால் அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது நல்லா செட் ஆகி நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், கிரேவிலேருந்து சூப்பராக கொதி வந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கடைசியாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடும்போது இது மாதிரி கேப் விட்டு மூடுங்க, அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி ஓரளவுக்கு நமக்கு வத்தி கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த கிரேவிலேருந்து சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/2 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் புளிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீக்கங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக எடுத்துக்கறலாம். முக்கியமாக சாதம், சப்பாத்தி,
பூரி. இது மூணுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பீக்கங்காய் பால் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூப்பரான வித்தியாசமான பீக்கங்காய் பால் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.